சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம், மீண்டும் தொடங்கும் அணுசக்தி ஒப்பந்தம், ஈரான் தகவல், தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல், இரண்டு ஹிஸ்புல்லா போராளிகள் பலி, ஹசாம் படையைச் சேர்ந்த 14,000 பேரை கொன்றதாக இஸ்ரேல் தகவல், ஐநா பாடசாலை மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல், அதிகரிக்கும் உயிரிழப்பு, காசாவில் உதவிகளை வழங்கும் கப்பலை நிரந்தரமாக அகற்ற அமெரிக்க ராணுவம் பரிந்துரை, ட்ரம்பினால் ஐரோப்பாவுக்கும் உக்ரைனுக்கும் காத்திருக்கும் பேரடி, ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக டொனால்டு ட்ரம்பின் ரகசிய சேவை பாதுகாப்பு அதிகரிப்பு, இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ஈரான் கூறுகின்றது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் பரஸ்பர பங்கேற்பை மீட்டெடுப்பதற்காக வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு தெஹ்ரான் திறந்தே உள்ளது என்று ஈரானின் தற்காலிக வெளியுறவு மந்திரி அலி பஹேரி ஒரு செவ்வியில் கூறியிருக்கிறார். சீர்திருத்த வேட்பாளரான மசூத் ஃபெசஸ்கியானை வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு ஈரானிலிருந்து கொள்கை மாற்றங்களை எதிர்பார்க்கவில்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. மேலும் உரையாடலை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளையும் குறைத்துக் கொண்டது. அடுத்து, லெபனானில் இரண்டு ஹிஸ்புல்லா செயற்பாட்டாளர்களை குறிவைத்ததாக இஸ்ரேல் IDF கூறுகின்றது. தெற்கு லெபனானின் மன்சூரியில் நேற்றைய தினம் அதிகாலை நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் இரண்டு ஹிஸ்புல்லா செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டதாகவே இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது. கிரியாத் ஷிமோனாவில் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு தளத்திலிருந்து தப்பியோடியதை அடையாளம் கண்ட பின்னர் இவர்கள் தாக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. சமீப காலங்களாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா எல்லைகளுக்கிடையிலான போர் பதற்றம் அதிகரித்து வருகின்ற இந்த பின்னணியில் இதனால் இருதரப்பிலிருந்து தொடர்ச்சியான தாக்குதல் ஈடுபட்டு வருவதும், அங்கே உயிர்ப்பிழைகள் அதிகமாக இடம்பெற்று வருவதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலில் இதுவரையில் 57 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 73 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சமீப காலங்களாக பார்த்தால் இஸ்ரேல் பொதுமக்கள் தங்கியிருக்கும் முகாம்கள், கூடாரங்களில் தாக்குதலை நடத்தி வருகின்றது. தாக்குதல் நடத்தப்பட்ட பாடசாலை அகதிகள் தங்க வைக்கப்பட்ட ஐநா அமைப்பிற்கு சொந்தமானது என்றே தெரிய வந்துள்ளது. கடந்த 15 நாட்களில் நடந்த 3வது தாக்குதல் இதுவாகும். குறிப்பாக பார்த்தோமேயானால் காசாவின் ஹான்யூனிஸ் நகரில் உள்ள நாசர் வைத்தியசாலை காயமடைந்தவர்களால் குவிந்துள்ளது. அங்கு சிகிச்சை மேற்கொள்வதற்கான வசதிகள், மருத்துவர்கள் மிகவும் குறைவாக உள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த வாரம்தான் ஹான்யூனிஸை காலி செய்யும்படி பலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து அங்குள்ள 3 பெரிய மருத்துவமனைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை இது ஒரு ஆபத்தான நடவடிக்கை என்று கூறியது. ஹான்யூனிஸில் இருந்து மக்களை வெளியேற்ற கூடுதல் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றே தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் காசாவில் உள்ள பாடசாலைகள் மீது 3 தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலி ராணுவம் கடந்த 6 தேதி தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் போரின் போது குழுவின் ஆயுத பிரிவான ஹசாம் படையணியைச் சேர்ந்த 14,000 போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது. அவர்களில் படையணி தளபதி, 20 பெட்டாலியன் தளபதிகள் மற்றும் 150 கம்பெனி கமாண்டர்கள் தளத்திலுள்ள 6 போர் வீரர்கள் அடங்குவதாக கூறப்படுகின்றது. போரில் கொல்லப்பட்ட போராளிகளின் எண்ணிக்கையை ஹமாஸ் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுக்களை தொடர்ந்து நிராகரித்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள பாதுகாப்பான வலயத்தின் மீது தாக்குதல் நடத்தியதில் ஹசாம் படைப்பிரிவு தலைவர் முகமது டேஃபே குறிவைத்ததாகவே இஸ்ரேல் கூறியதை அடுத்து இந்த தகவலை இஸ்ரேல் மீண்டும் கூறுகின்றது. இந்த தாக்குதலில் குறைந்தது 90 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவே கூறப்படுகின்றது. டேஃப் தாக்குதலில் கொல்லப்பட்டாரா என்று இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் இஸ்ரேல் இந்த தகவல்களை கூறி வருகின்றது. ஆனால் அவர் கொலை செய்யப்படவில்லை என்று ஹமாஸ் கூறி வருகின்றது. எது எவ்வாறு இருந்த போதிலும் அங்கே அதிகமாக கொல்லப்படுவது அப்பாவி காசா மக்களாகவே காணப்படுகின்றார்கள். அடுத்து, காசாவிற்கு உதவிகளை வழங்குகின்ற கப்பலை நிரந்தரமாக அகற்ற அமெரிக்க ராணுவம் பரிந்துரை செய்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. காசா கப்பலை நிரந்தரமாக அகற்றுவதற்கு அமெரிக்க மத்திய கட்டளை பரிந்துரைத்திருக்கின்றது. மோசமான வானிலை மற்றும் இயந்திர கோளாறுகளால் கிடப்பில் போடப்பட்ட இந்த தூணானது மே மாதம் நிறுவப்பட்டு சுமார் 20 நாட்கள் மட்டுமே இயங்கி வருகின்றது. அந்த 20 நாட்களில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் உதவியை வழங்க முடிந்திருக்கின்றது. கப்பல் தற்போது இஸ்ரேலின் ஆஸ்ட்ரோட்டில் உள்ளது. மேலும் பென்டகன் ஏற்கனவே இதன் செயற்பாடுகளை நிறுத்துவதாக அறிவித்திருந்த பின்னணியில் சைப்ரஸிலிருந்து மீதமுள்ள உதவிப் பொருட்களை வழங்குவதற்கு இது ஒரு இறுதி முறையாக நிறுவப்படும் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. தற்காலிக கப்பல் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதற்கான காலக்கெடுவை பாதுகாப்பு
பாதுகாப்பு நிகழம் அறிவிக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கப்பலை நிர்மாணிக்கவும் இயக்கவும் 230 மில்லியன் டாலர்கள் செலவாகும் என்று பாதுகாப்புத்துறை மதிப்பிட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் போட்டியிடும் டொனால்டு ட்ரம்ப் பற்றிய சர்ச்சைகள் மீண்டும் மீண்டும் உருவெடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் அவர் தன்னுடைய துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ள நபர் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்குவதில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றவர்களில் முதன்மையானவர் என்று கூறப்படுகின்றது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் கண்டனத்தை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்காவை நம்பியிருப்பதை கைவிட வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர் என்பதும் ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த பிப்ரவரியில் செனட்டர் ஜேடி வான்ஸ் இந்த இரு விவகாரங்கள் தொடர்பில் வெளிப்படையாகவே தனது கருத்தை முன்வைத்திருக்கின்றார். டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்தால் உடனடியாக அவர் உக்ரைனுக்கு உதவிகள் அனைத்தையும் ரத்து செய்வார் அல்லது தடை செய்வார். அது மட்டுமன்றி போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவர் கட்டாயப்படுத்துவார் என்றும் கூறப்படுகின்றது. இதனால் உக்ரைனின் கணிசமான பகுதி ரஷ்யாவிற்கு கையளிக்கப்படும் வாய்ப்புள்ளதாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இது மட்டுமன்றி இதன் விளைவாக மேலதிக ராணுவ நடவடிக்கைகளை தொடர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தைரியப்படுவார் என்றும் கிரீன் கட்சி தலைவர் எச்சரித்திருக்கின்றார். டொனால்டு ட்ரம்பின் நட்பு வட்டாரத்தில் உள்ள ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் கடந்த வாரம் ட்ரம்பை சந்தித்ததன் பின்னர் ஐரோப்பிய தலைவர்களுக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் நவம்பரில் ட்ரம்ப் ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்த பின்னர் தமது முதல் கடமையாக ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் தாமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்க தயார் என்று கூறியதாக எழுதியிருக்கிறார். தற்போது செனட்டர் ஜேடி வான்ஸ் துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு தெரிவாகியுள்ளதால் உக்ரைனை ரஷ்யாவிடம் ஒப்படைக்கும் பணிகளை இருவரும் துரிதமாக செய்து முடிப்பார்கள் என்றே ஜெர்மனியின் கிரீன் கட்சி தலைவர் தமது சமூக ஊடக பக்கத்தில் எழுதியிருக்கிறார். ஜெர்மனியில் நடந்த முனிச் மாநாட்டில் பேசிய செனட்டர் ஜேடி வான்ஸ் ஐரோப்பாவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நபரல்ல விளாடிமிர் புடின் மற்றும் உக்ரைனில் ரஷ்யாவை தோற்கடிக்க அமெரிக்காவும் ஐரோப்பாவும் போதுமான ஆயுதங்களை வழங்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களின் கருத்து நேரெதிராக இருந்துள்ளது. மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அதிக ராணுவ உதவிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராக விளாடிமிர் புடின் இருப்பதற்கான எந்த அறிகுறிகளையும் தாங்கள் காணவில்லை என்றே குறிப்பிட்டிருந்தார்கள். இருப்பினும் ஏப்ரல் மாதம் முன்னெடுக்கப்பட்ட உக்ரைனுக்காக அமெரிக்க நிதியுதவி பிரேரணைக்கு எதிராக வாக்களித்தவர் செனட்டர் ஜேடி வான்ஸ் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் ரஷ்ய ஆதரவு கருத்துக்களை அவர் பதிலுக்கு முன்வைத்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இதனால் ஐரோப்பிய நாடுகளில் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உளவுத்துறையின் உளவு தகவல்கள் காரணமாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியை படுகொலை செய்ய ஈரானிய அச்சுறுத்தல் இருப்பதால் ட்ரம்பின் ரகசிய சேவை அவரது பாதுகாப்பை அதிகரித்திருக்கின்றது. அதாவது கடந்த சனிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான படுகொலை முயற்சியுடன் ஈரானிய தொடர்புடைய சதித்திட்டம் தொடர்பான எந்த அறிகுறியும் இல்லை என்றே கூறப்பட்டது. ஜனவரி 2020 ஈரானிய ராணுவ அதிகாரி ஹாசிம் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டதில் இருந்து ஈரான் இந்த வகையான அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாக ஆதாரங்கள் கூறுகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அல்லது பக்க சார்பானவை என்றே கூறப்படுகின்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கண்ணோட்டத்தில் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி. அவர் ஜெனரல் சுலைமானியை படுகொலை செய்ய உத்தரவிட்டதற்காக நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஈரான் அறிவித்தது. அமெரிக்க முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மைக் ஃபாம்பியோ மற்றும் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் ஃபால்டன் ஆகிய இருவருக்குமே பாதுகாப்பு அளித்து அமெரிக்கா இந்த அச்சுறுத்தல்களை தீவிரமாக எடுத்து வருகின்றது. சுலைமானியை கொன்ற ராணுவ தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்ப் மற்றும் அவரது மூத்த நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக ஈரானிலிருந்து எழுந்த அச்சுறுத்தல்கள் ஒருபோதும் குறையவில்லை என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் சமீபத்திய மாதங்களில் சேகரிக்கப்பட்ட உளவுத்துறை தகவல்கள் ட்ரம்பிற்கு எதிரான சதித்திட்டத்தை செயல்படுத்துவதில் ஈரானிய ஆட்சி அதிக கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று நிர்வாக அதிகாரி ஒருவர் கூறுகின்றார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.